பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக 13 கிராம மக்கள் 200வது நாளாக போராட்டம் நடத்திய நிலையில் 7 டிஎஸ்பி உட்பட 1200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் 4750 ஏக்கர் பரப்பளவில் பசுமைவெளி விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் திட்டமிட்டுள்ளன. சென்னை அடுத்தபடியாக 2வது விமான நிலையமாக செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம், பரந்தூர், தண்டலம், நெல்வாய், மேலேரி உள்ளிட்ட 13 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். குடியிருப்புகளையும் வாழ்வாதாரங்களையும் இழக்கும் கிராம மக்கள் கடந்த 4 மாதங்களில் 3 முறை நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் விமான நிலையத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினர். மேலும் சட்டப்பேரவை நோக்கி கிராம மக்கள் நடைப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில் அவர்களுடன் அமைச்சர்கள் ஏவ வேலு, தங்கம் தென்னரசு, தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். 2 முறையும் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதைத் தொடர்ந்து பரந்தூர் விமான நிலையம் குறித்து ஆய்வறிக்கை தயார் செய்ய சர்வதேச ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டது. இந்நிலையில் கிராம மக்கள் நடத்தி வரும் போராட்டம் 200வது நாளை எட்டியது. இது அத்துக்குட்டி மாதிரி எங்க ஊர் அழிக்கணும்னு நினைக்கிறேன். அது ஊர்ல எத்தனை குழந்தை குட்டி எவ்வளவு சின்ன பெருசு இது எவ்வளவு பேர் பெரிய சின்ன செத்துருக்காங்க அவங்களெல்லாம் நாங்க பாக்கணும்னு வச்சிருக்கோம். அந்த மண்ணில நாங்க போகணும் எங்களுக்கு என்ன இருக்காதான். ஓசூர்ல 150 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சட்ட வரவுக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த ஓசூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க சென்னை விமான நிலையத்திலிருந்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா 50-55 கிலோமீட்டர் தான் இருக்கு. இதுவும் அந்த பகுதிக்கு உள்ள அந்த சட்ட வரவேற்கு உள்ளதான் வருதுன்றத இதை வந்து இந்த சட்ட திருத்தம் பண்ணாம இதை கண்டிப்பா இந்த பரந்தூர் பசுமை விமான நிலையத்தை வரவிடாம நீங்க ரத்து பண்ணணும். 200 நாள் இல்ல, 5000 நாள் வந்தாலும் இந்த ஏர்போர்ட் இல்லைன்னு சொல்ற வரைக்கும் போராடுவோம். இதை ஒட்டி காஞ்சிபுரம் எஸ்பி சுதாகர் தலைமையில் 7 டிஎஸ்பிக்கள் உட்பட 1200 போலீசார் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டனர். போலீஸ் மட்டுமன்றி 13 வட்டாட்சியர்களும் போராட்டம் நடக்கும் இடத்தில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். ஏகனாபுரம் கிராம ஊராட்சியில் உள்ள அம்பேத்கர் தெருவில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் பங்கேற்று போராட்டத்துக்கு தனது ஆதரவை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் போராட்டக்காரர்களின் கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்காவிடில் கோட்டையை முற்றுகையிடுவோம் என்று கூறினார். ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தந்திருக்கிற வாழும் உரிமையும் பேச்சுரிமையும் எழுத்துரிமையும் பறித்து ஒரு பசுமை விமான நிலையம் திட்டம் உருவாக்கி தருவதற்கு கொள்கை எடுப்பதற்கு எந்த அரசுக்கும் அந்த உரிமை இல்லை. மேலும் விமான நிலைய கட்டுமான பணிகளை திரும்ப பெறும் வரையில் தங்கள் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்று விமான நிலைய எதிர்ப்பு கூட்டமைப்பு குழுவினர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானப் பணிகள் அடுத்த ஆண்டு தொடங்கி 2028 ஆண்டு முடிவடையும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கான அடிக்கல்லை 4 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டினர். அதன் பின்னர் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் தொடங்கப்படவில்லை. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளை தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு தரப்பினரும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக மக்களவையில் வெள்ளிக்கிழமை திமுக எம்பிக்களுக்கும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவுக்கும் கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றது. Why are you giving to your state, giving to wrong information? Madurai education chalu hai, Madurai mein director hai, Madurai mein aims mein study ki jati hai. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிக்கான நிதியை முந்தைய அதிமுக அரசு கேட்டு பெற தவறிவிட்டதாக சாடினார். 2024 இறுதியில் தான் பணிகளை தொடங்க முடியும் என்று சொல்லி இருக்கிறார்கள். 2028 அப்போதுதான் முடிவடையும் என்று சொல்லி இருக்கிறார்கள். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விவகாரத்தில் மீண்டும் செங்கல்லை வைத்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுமா என்ற கேள்விக்கு
பொறுத்திருந்து பார்க்குமாறு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்தார். எய்ம்ஸ் கல்லூரி பொறுக்க அமைக்கல, மீண்டும் அதே பிரச்சாரத்தை பொறுத்திருந்து பாருங்கள். தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என்று 2015 பிப்ரவரியில் அறிவிக்கப்பட்டது. இதற்கு இடம் தேர்வு செய்வதில் தொடங்கி தற்போது மருத்துவமனை கட்டுமான பணி தொடங்குவது வரை பல்வேறு சிக்கல்கள் நிலவி வருகின்றன. அதிமுக ஆட்சியில் இந்த மருத்துவமனையை தஞ்சாவூருக்கு கொண்டு செல்ல முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் மத்திய அரசு மதிப்பெண்கள் அடிப்படையில் மதுரையை தேர்வு செய்தது. கடந்த சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது அமைச்சர் உதயநிதி ஒற்றை செங்கல்லை காண்பித்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டும் பணி இதுவரை தொடங்கவில்லை என்று கிண்டல் அடித்தார். மேலும் திமுக ஆட்சி அமைந்ததும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டும் பணி தொடங்கப்படும் என்றார். இருப்பினும் தற்போது வரை அதற்கான பணி தொடங்கப்படவில்லை. ஒரே ஆறுதலாக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான மாணவர் சேர்க்கை தொடங்கி அவர்களுக்கான வகுப்புகள் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. இனி அடுத்ததாக சில ஒரு நிமிட தொகுப்புகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு வழிவகுக்கும் முதல் நாடு இந்தியா என்று இலங்கை பயணம் மேற்கொண்டுள்ள இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். இலங்கை யாழ்ப்பாணத்தில் இந்திய நிதியுதவியுடன் கட்டப்பட்டுள்ள கலாச்சார மையத்தை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே முன்னிலையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் 2015 பிரதமர் நரேந்திர மோடியால் அடிக்கல் நாட்டப்பட்ட கலாச்சார மையத்தை ஒப்படைக்கும் நிகழ்வில் தாம் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா வழங்கிய 4 மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான நிவாரண உதவி இரு நாடுகளின் நட்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளதாக கூறினார். இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு வழிவகுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட முதல் நாடு இந்தியா என அமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு வழிவகுக்கும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு எழுத்து மூலமாக நிதி உத்தரவாதத்தை வழங்கிய முதல் நாடு இந்தியா என்பதில் பெருமை கொள்கிறோம். இதேபோன்று இலங்கையில் உள்ள எங்கள் நண்பர்களுக்கு இந்தியா பலமுறை துணை நின்றுள்ளது என்பது வெளிப்படை. இதனைத் தொடர்ந்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள எல் முருகன், இந்தியாவின் பொருளாதார நிதி உதவியால் கட்டப்பட்ட கலாச்சார மையத்தில் 600 பேர் அமரக்கூடிய வகையில் நவீன திரையரங்கு வசதிகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த மையத்தில் 11 தளங்கள் அமைந்திருப்பதாகவும் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தனது வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை நைஜீரியாவைச் சேர்ந்த நபர் திருடியதாக சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்பு ஒளிபரப்பு மற்றும் சைபர் துறையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பது குறித்து சென்னை தேனாம்பேட்டையில் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் உச்சநீதிமன்ற நீதிபதி சுந்தரேஷ், சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா, நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய நீதிபதி டி ராஜா, சைபர் குற்றங்கள் மூலம் வங்கிக் கணக்கில் உள்ள பணம் திருடப்பட்டால் உடனடியாக பொதுமக்கள் புகார் அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். Has been forged. My money has been completely taken out. Bank came and said, Lord, nobody is responsible. A person sitting in Nigeria has taken out the money. மேலும் தீர்ப்பாயத்தின் மூலம் புகார்களுக்கு தீர்வு கிடைக்கும் எனவும் நீதிபதி டி ராஜா தெரிவித்தார். மாசி மாத பூஜைக்காக இன்று மாலை 5 மணிக்கு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மீண்டும் திறக்கப்பட உள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைகள் நிறைவடைந்ததை அடுத்து கடந்த மாதம் 20ஆம் தேதி கோவில் நடை அடைக்கப்பட்டது. தொடர்ந்து மாசி மாத பூஜைக்காக இன்று மாலை நடை திறக்கப்பட உள்ளது. இன்று வேறு பூஜைகள் நடைபெறாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 17ஆம் தேதி வரை கலபாபிஷேகம், புஷ்பாபிஷேகம், நெய் அபிஷேகம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற உள்ளன. தினமும் கோவில் நடை அதிகாலை 5 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையும் மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரையும் திறந்திருக்கும் எனவும் வரும் 17ஆம் தேதி படிபூஜை செய்து கோவில் நடை அடைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்த பக்தர்கள் மட்டுமே கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள். ஆன்லைனில் முன்பதிவு செய்ய முடியாதவர்கள் பம்பையில் உள்ள உடனடி முன்பதிவு கவுண்டர்களில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக, நாகை அருகே வீடுவீடாக சென்று சாராயம் விற்பனை செய்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். காரைக்காலில் இருந்து கடத்தி வரப்பட்ட வெளிமாநில மதுபானங்கள் மற்றும் சாராய பாக்கெட்டுகள் நாகை மாவட்டத்தில் பரவலாக விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. கீழ்வேளூர் அருகே ஆவராணியில் பால் விநியோகம் செய்வதைப் போல சாதாரணமாக சாராய விற்பனை செய்யும் வீடியோ வெளியானது. இதையடுத்து திருக்குவளை அருகே வலிவலத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு நடத்திய கள ஆய்வில் ஐஸ் வண்டியில் சாராயம் விற்பனை செய்தது அம்பலமானது. காவல் நிலையத்திலிருந்து 300 மீட்டர் தொலைவில் சாராய விற்பனை நடப்பது குறித்து செய்தி வெளியானதை அடுத்து சாராய விற்பனை
முறையில் ஈடுபட்ட ரவி என்பவரையும் அதில் தொடர்புடைய பழனிவேல், சாந்தி, மணிகண்டன் ஆகியோரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். முழுமையா வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். மீறி ஒன்னு ரெண்டு விஷயங்கள் மட்டும் இந்த மாதிரி இருக்கு, அதுதான் உங்களுடைய கவனத்துக்கு வருது. மற்றபடி வந்து பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. மேலும் ஆவாரணி பகுதியில் சாராயம் விற்பனை செய்த கானா சங்கர் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காதலர் தினத்தையொட்டி கொடைக்கானலில் கொய்மலர்கள் அறுவடை பணிகள் வேகமெடுத்துள்ளன. கொடைக்கானலின் சுற்றுவட்டார பகுதிகளான பிரகாசபுரம், குண்டுப்பட்டி, கவுஞ்சி உள்ளிட்ட மலை கிராமங்களில் விவசாயிகள் பசுமை குடில்கள் அமைத்து உயர் ரக பூக்களான ஜிப் சோப்ரா, ஷார்டிஸ் உள்ளிட்ட கார்னிசன் பூக்களை பயிரிட்டுள்ளனர். இந்த வகை மலர்கள் சென்னை, மும்பை, டெல்லிக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. முக்கிய நிகழ்வுகளில் பூங்கொத்துகள் தர விற்கப்படும் இந்த குய்மலர்கள் வழக்கமாக மலர் ஒன்று 6 முதல் 8 ரூபாய்க்கு விற்கப்பட்டன. ஆனால் காதலர் தினம் 14ஆம் தேதி கொண்டாடப்படவிருப்பதால் விலை கிட்டத்தட்ட இரட்டிப்பாகியுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காதலர் தினத்தை முன்னிட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் 6 ரூபாய் 8 ரூபாய்க்கு விற்கிற பூ வந்து 10 ரூபாய் 12 ரூபாய் வரைக்கும் விற்கிது. எங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் கொஞ்சம் நிறைவாக இருக்கு. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா ஊரடங்கால் கொய்மலர் சாகுபடி சரிந்திருந்த நிலையில் வாழ்வாதாரம் இழந்திருந்த விவசாயிகள் தற்போது காதலர் தினத்தால் முழுவீச்சில் மலர் அறுவடை பணிகளை செய்து வருகின்றனர். பிரான்சில் எலுமிச்சை திருவிழாவை ஒட்டி எலுமிச்சை படங்களால் உருவாக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட சிலைகள் பார்வையாளர்களை கவர்ந்தன. மெண்டன் நகரில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் ஆண்டுதோறும் பாரம்பரிய எலுமிச்சை திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. 1928ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் இந்த திருவிழாவில் எலுமிச்சை, ஆரஞ்சு உள்ளிட்ட சிட்ரஸ் அதிகம் உள்ள படங்களை கொண்டு பிரம்மாண்ட சிலைகள் வடிவமைக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் எலுமிச்சை திருவிழா களை கட்டியது. தங்கள் நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் எலுமிச்சை, ஆரஞ்சு உள்ளிட்ட படங்களை கொண்டு பிரம்மாண்ட உருவங்களை கலைஞர்கள் வடிவமைத்துள்ளனர். இந்தியாவுடனான உறவை பிரதிபலிக்கும் வகையில் உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால், யானை அம்பாரி, விநாயகர் சிலைகளும் வடிவமைக்கப்பட்டிருந்தன. மேலும் 26ஆம் தேதி வரை நடக்கும் இந்த திருவிழாவில் கண்கவர் அணிவகுப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த பிரம்மாண்டமான கட்டமைப்புகள் மற்றும் சிலைகளுக்கு சுமார் 140 டன் படங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கலைஞர்கள் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் வெற்றி பெற்று அசத்தியுள்ளது. ஆஸ்திரேலியா இந்திய அணிகள் மோதிய முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாக்பூரில் நடைபெற்றது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட்டிங் செய்தது. இதில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 177 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது. 2வது நாளில் இந்திய வீரர்கள் நிதானமாக ரன் குவிப்பில் ஈடுபட்டனர். கேப்டன் ரோஹித் சர்மா அதிகபட்சமாக 120 ரன்கள் சேர்த்தார். 321 ரன்களுடன் 2வது நாள் ஆட்டம் முடிவடைந்த நிலையில் 3வது நாளில் இந்தியா 400 ரன்களில் முதல் இன்னிங்ஸில் ஆட்டம் இழந்தது. உணவு இடைவேளைக்கு பிறகு களமிறங்கிய ஆஸ்திரேலிய வீரர்களின் விக்கெட்டுகள் அடுத்தடுத்து சரிந்தன. இறுதியில் 91 ரன்களுக்கு ஆஸ்திரேலியா ஆட்டம் இழந்தது. இதனால் இந்திய அணி ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 132 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 4 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. முதல் இன்னிங்ஸில் 5 மற்றும் 2வது இன்னிங்ஸில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்திய ரவீந்திர ஜடேஜா ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இதனிடையே ஆஸ்திரேலியாவின் முதல் இன்னிங்ஸின் போது கள நடுவர்களின் அனுமதியின்றி பந்தின் மீது கிரீம் தடவியதால் இந்திய ஆல்ரவுண்டர் ஜடேஜாவுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. போட்டியின் ஊதியத்தில் அவர் 25% அபராதமாக செலுத்த வேண்டும் என்றும், பந்தை சேதப்படுத்த முயன்றதால் அவருக்கு தரவரிசையில் புள்ளி குறைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் சூரிய